ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோடலாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல்ரனில் பெரிய அளவில் போகக்கூடிய ஒரு மூணு காயின்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு சில நண்பர்கள்லாம் ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க, அதுவும் இந்த வீடியோவில் நம்ம வந்து விளக்கமாக நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்புற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக என்எஃப்டி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, பேபே மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.5077 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக எந்த அளவுக்கு ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 0.4070 வரைக்கும் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இதே இது போன வருஷம் 2023 செப்டம்பர் மாதத்தில் இந்த பேபே காயினோட ப்ரைஸ் எந்த அளவுக்கு கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போன வருஷத்தில் 0.6590 வரைக்கும் வந்து ரொம்பவுமே கீழே வந்திருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம கணக்கெடுத்து இந்த ஒரு வருஷத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா 12 மடங்கு இல்லை 11 மடங்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்து மேலே ஹையில் தான் இருக்குது. இந்த பேபே காயினை இந்த ப்ரைஸில் வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் வந்து வாங்கலாம். அதிகபட்சமாக இந்த புல்ரனில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா, 10 வந்து ரிமூவ் ஆகலாம். 10 ரிமூவ் ஆனால் எந்த அளவுக்கு ஹை போகலாம்னா, 0.4077 0.4090 சம்திங் ரேஞ்ச் கூட வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி ஆகலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இந்த புல்ரனில் எந்த அளவுக்கு மேலே போகுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதே ரேஞ்சுக்கு வரலாம். அந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறது லாபம் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் கீழே இறங்காது, ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியாக கூட இருக்குது இந்த பேபே காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, சிபாயினு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சிபாயினு மீம் காயின் இப்போ எந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.4013 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஆல் டைம் ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2021 அக்டோபர் மாதத்தில் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. 0.4088 சம்திங் ரேஞ்சில் நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7-8 மடங்கு வரைக்கும் வந்து கீழே தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே ஆல் டைம் ஹை ரேஞ்ச் அளவுக்கு வந்து போகலாம் இந்த புல்ரனில். அதிகபட்சமாக எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா, அதாவது 0.4088 பிரேக் அவுட் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 0.3050 சம்திங் ரேஞ்சுக்கு கூட போகலாம். அந்த அளவுக்கு நல்லாவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியாக கூட இருக்குது இந்த சிபாயினோ. இந்த சிபாயினோ காயினா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆல் டைம் ஹை ப்ரைஸில் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக 0.4080 ஒரு 88 போகும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக கூட கிடைக்கலாம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு போன ஆல் டைம் ஹைப்பை நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு அப்படின்னு கீழே தான் இருந்திருக்கும். இந்த சமயத்தில் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி ஹோல்டு பண்ணாங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு மேலே போகும்போது, இப்போ வாங்கினா 1000 ரூபாய்க்கு அந்த ஒரு 10 மடங்கு அப்படின்னு மேலே போகும்போது ஒரு 10000 ரூபாயாக மாறி இருக்கும். ஆல்ரெடி ஒரு 1000 ரூபா ஹோல்டு பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்ததோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 11000 ரூபாயை சேர்த்து வந்து கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி வாங்கின ப்ரைஸ்க்கு நீங்கள் சேல் பண்ணும்போது இந்த ரேட்டுக்கு வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, பேபே மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பேபே மீம் காயின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்குது. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, டாலர் மதிப்பில் 0.6011 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிபாயினும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேபே மீம் காயினை நம்ம வந்து பார்த்துருப்போம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புல்ரனில் 10-15 மடங்கு அப்படின்னு லாபம் வந்து கொடுக்கலாம். ஆனால் இந்த பேபே காயின் எந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த புல்ரனில் மினிமம் ஒரு 20 மடங்குலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 மடங்கு அந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ சிபாயினும் அடுத்து பேபே மீம் காயினை நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த புல்ரனில் ஒரு 10-15 மடங்கு அப்படின்னு லாபம் வந்து கிடைக்கலாம். அதே இது இந்த பேபே காயின் மூலயமா நம்ம வந்து ப்ராஃபிட் எந்த அளவுக்கு வந்து எடுக்கலாம்னா, சிபாயினும் பேபே இந்த ரெண்டு மீம் காயினை விட இது ஒரு 10 மடங்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டியாக கூட இருக்குது இந்த பேபே மீம் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு பெரிய அளவில் மேலே போகக்கூடிய ஒரு காயினாக கூட மாறிக்கிட்டே வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது 0.6011 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதிகபட்சமாக இந்த புல்ரனில் பார்த்தீங்கன்னா 10 வந்து ரிமூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபே மீம் காயின் ஒரு 3-5 எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே தான் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் இந்த பேபே மீம் காயினை வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹையான ப்ரைஸ்க்கு கூட போகலாம். அது எந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்து அந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபியூச்சர் ட்ரேட் எப்படி பண்ணுறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ தான் நான் புதுசாக கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அதாவது கிரிப்டோக்குள்ளே நான் வந்திருக்கிறேன், இந்த ஃபியூச்சர் ட்ரேட் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அதே மாதிரி நான் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஃபியூச்சர் ட்ரேட் நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சு தேவைப்படுது. அந்த எக்ஸ்சேஞ்சு இப்போ நான் வச்சிருக்கிற எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் ஒர$50 நான் கொண்டு வந்திருக்கிறேன் எம்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு. அந்த எக்ஸ்சேஞ்சை தான் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு, ட்ரேடு, ஃபியூச்சர் ட்ரேடு, அதுக்கப்புறம் வேலட்டுன்னு இருக்கும். இதில் ஃபியூச்சர் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த காயினை நீங்கள் வந்து ஃபியூச்சர் ட்ரேட் வந்து பண்ண போகிறீங்களோ அந்த காயினை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எத்ரீத்தோடது நான் போடுறேன், அதாவது ETH அப்படின்னு நான் வந்து நான் போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 2417.17 ரேஞ்சு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எத்ரீமு. அந்த தான் நான் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமா இதே மாதிரி நம்ம எந்த காயினை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த காயினை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொலனாவை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம குரூப்லேயே பார்த்தீங்கன்னா சொலனாவுக்கு சிக்னல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன், அதனால் நான் சொலனாவை செலக்ட் பண்ணி இப்போ நான் சொலனாவுக்கு எப்படி வந்து ஆர்டரை பிளேஸ்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதில் லிமிட்டு, மார்க்கெட்டு, ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மார்க்கெட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு லிமிட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிவரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்க போகிறது 5 ஒரு 10x அந்த மாதிரி தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 200x வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லெவலுக்குலாம் நம்ம வந்து போக தேவையில்லை. மினிமம் 5x வைக்கலாம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10x அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து வைக்கலாம். இப்போ ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா அதாவது லிமிட்டுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து என்ன ப்ரைஸ் நம்ம வந்து கொடுத்துருக்குறோமா, இப்போ என்ட்ரி ப்ரைஸ் என்ன கொடுத்துருக்குறோமோ அந்த ப்ரைஸை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 135 அப்படின்னு நான் வந்து நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் இந்த இடத்துல தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் 135 அப்படின்னு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்ததை நீங்கள் 100%னு சொல்லிட்டு வைக்கக்கூடாது, ஒரு 50% அப்படின்னு நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இழுத்து விட்டுக்கிறணும். இப்போ நான் ஃபுல்லாக 4 வரைக்கும் நான் இழுத்து விட்டுருக்கனால 100% அப்படின்னு காமிக்குது. இதே நீங்கள் 50% இழுக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து இழுத்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அந்த 4 அந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்தந்த இடத்துல நம்ம வந்து மாற்றிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட ஒரு $100 இருக்குன்னா அப்போ $50 நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இல்லை ஒரு $110 இருக்குன்னா $55 அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா அந்த 55% அப்படின்னு நம்ம அது 50% அப்படின்னு நமக்கு வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதிலே நம்ம வந்து டார்கெட் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கு கீழே TPSL அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது அந்த இடத்த டிக் வந்து கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் வேணுமோ அந்த லிமிட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கிறணும். அதாவது இப்போ நான் 135-138 டார்கெட் அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாப்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 130 அந்த ரேஞ்ச் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். $5 வந்து மைனஸில் போட்டு வச்சுருக்கேன், $3 வந்து ப்ராஃபிட் தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன். அதாவது இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சா போதும், அதே மாதிரி நான் ரிஸ்க் வந்து $5 நான் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம குரூப்பில் ஓப்பன் லாங், அதாவது லாங் ஆர்டர் தான் நான் கொடுத்துருக்கனால இப்போ நான் லாங் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணியிருக்கிறேன். இதே இந்த ஷார்ட் ஆர்டர் நான் அந்த குரூப்பில் வந்து நான் போட்டிருந்தேன்னா அப்போ நான் ஷார்ட் ஆர்டர் அப்படிங்கிறத நான் எடுப்பேன். இப்போ நம்ம இதிலேயே வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ என்ன பொசிஷனில் இருக்குது, அதாவது ஓப்பன் ஆர்டரில் இருக்குதா இல்லை பொசிஷனில் இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதாவது 135 வந்தால் மட்டும்தான் இப்போ ஆர்டர் வந்து ஓப்பன் ஆர்டரில் இருந்து பொசிஷனுக்கு வந்து மாறும். அதாவது நம்ம என்ன ப்ரைஸ் நம்ம செட் பண்ணி வச்சுருக்கிறோமோ அந்த ப்ரைஸ் வந்தால் தான் பொசிஷனுக்கு வந்து மாறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரேடு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக டாலர் வந்து தேவைப்படுது. அதாவது டாலர் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வேலெட்டில் தான் இருக்கும். அந்த ஸ்பாட் வேலெட்டில் இருந்து டேரெக்டாக நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடுக்கு மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா டெபாசிட், வித்ட்ரால், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஸ்பாட்னு வச்சுக்கோங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும்போது உங்கள்கிட்ட ஒரு $50 இல்லை $100 ஸ்பாட் வாலெட்டில் இருந்துச்சுன்னா அங்கேருந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சருக்கு வந்து மாறிக்கிறோம், அதாவது ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறதுக்கு மாறிக்கிறோம். அதே மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடில் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க, இந்த ப்ராஃபிட்டை நான் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா ஃபியூச்சரை வந்து மேலே மாற்றிட்டு அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இன்றைக்கி வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்களோ அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ஸ்பாட் வாலெட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அன்னைக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ அதை ஸ்பாட் வாலெட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன்னா மொத்த அமௌண்ட் உள்ளே இருந்துச்சுன்னா அது லாஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை நீங்கள் உடனே ஸ்பாட் வாலெட்டுக்கு மாற்றி விட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ள INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டாலராக சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 25,000 மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து அமௌண்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேங்கில் போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பரை வந்து தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். டாலர் என்ன ரேட்டில் இன்றைக்கி வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மினிமம் பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 25,000 மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்லபடியில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, சி யூ. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.